ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிசரம் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பானகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க நம்ம நார்மல் லைம் ஜூஸை விட இதெல்லாம் ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்குது கோயில்களெல்லாம் இதை பிரசாதமாக கொடுப்பாங்க பண்டிகை டைமில் கூட பார்த்திங்கன்னா நீர்மோர் பானகம் இதெல்லாம் நமக்கு தருவாங்க இல்லையா அதை தான் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துர்லாம் பானகம் செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன் அதனால் அதுக்கு அரை எலுமிச்சம் பழம் மட்டும் போதும் நிறைய பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தால் அளவுகளெல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு மூணு புதினா இலைகள் சேர்த்துருக்குறேன் கூடவே இஞ்சி ரெண்டு மூணு துண்டு சேர்த்துருக்குறேன் நாட்டு சக்கரை தான் போட போகிறேன் நார்மல் சுகரை ஆட் பண்ண போகிறதில்ல நாட்டு சக்கரை நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லா தாங்க இதை கூட உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட ரெண்டு தட்டி போட்டுக்கலாம் அது உங்கள் தான் நான் இன்னைக்கு ஏலக்காய் சேர்க்கல இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் ஏன் மிக்ஸி ஜார் எடுத்தேன் அப்படின்னா இஞ்சி வந்து என்கிட்ட முழுசாக தான் இருக்குது பவுடராக இல்லை அதனால் நான் அதை அரைக்கிறதுக்காக தான் மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறேன் இப்போ லெமன் போட்டுடலாம் புதினா இலையும் போட்டுடலாம் கூடவே இஞ்சி துண்டுகளையும் ஆட் பண்ணிடலாம் இஞ்சி காரத்தன்மை அதிகம் வேணும்னா நிறைய இஞ்சி சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக போதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு சர்க்கரையும் ஆட் பண்ணிடலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பவுடர் இல்லை சுக்கு பவுடர் இருந்தது அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணாமல் நார்மலாக லெமன் ஜூஸ் போடுற மாதிரி போட்டு ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் நிறைய நேரம் கிரைண்ட் பண்ண தேவையில்லை புதினாவும் இஞ்சியோடய ஃப்ளேவரும் தண்ணியில் இறங்கினா மட்டும் போதும் ஒரு நிமிஷத்துக்கு கீழே தான் ஆகுங்க இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இஞ்சியெல்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டாக நல்லா உடஞ்சிருக்குது இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிடுங்க அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பானகம் ரெடி ஆயிடுச்சு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க டெய்லியும் கூட இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் நார்மல் லைன் ஜூஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி போட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ